தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நாட்டிற்கே முன்மாதிரியான திட்டம் என பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். அத்திட்டத்தை தங்களது மாநிலங்களிலும் செயல்படுத்தும் நோக்கில் பல்வேறு மாநில அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தெலங்கானா மாநில அரசு அதிகாரிகள் சென்னை ராயபுரத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட செயல்பாடுகளை பார்வையிட்டனர். பள்ளி கட்டடத்தில் உணவு தயாரிப்பது, அதை பள்ளிகளுக்கு கொண்டு சேர்க்கும் முறை குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். அதேபோல் ராயபுரம் ஆர்த்தூன் சாலையில் உள்ள சென்னை மாநகராட்சி உருது தொடக்க பள்ளிக்கு சென்ற அக்குழுவினர் குழந்தைகளுக்கு உணவு பரிமாறப்படுவதை நேரில் பார்வையிட்டனர். தெலங்கானா முதலமைச்சரின் செயலாளர் ஸ்மிதா ஷபர்வால், பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலாளர் கிறிஸ்டினா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தமிழ்நாட்டின் எளிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய அயராத உழைப்பாலும் தாயார் ஊட்டிய தன்னம்பிக்கையாலும் அஜர்பைஜான் நாட்டில் நடைபெற்ற உலக செஸ் போட்டியில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வில் தான் பங்கேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். செஸ் விளையாட்டில் இளம் வயதிலேயே பிரக்யானந்தா எட்டியுள்ள உயரங்கள் இன்னும் பல பிரக்யானந்தாக்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஒன்றியத்தில் செஸ் விளையாட்டின் முகமாக திகழும் தமிழ்நாட்டை உலக அரங்கிலும் தனி இடத்தை பிடிக்க காரணமான பிரக்யானந்தாவுக்கு வாழ்த்துக்கள் என விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.